கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் யோகா பயிற்சிகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சிட்டிங் பெல்விக் ட்விஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். சிட்டிங் பெல்விக் ட்விஸ்ட், ஆரம்ப நிலையில் சேர்ல ஒரு பகுதி மட்டும் கவர் ஆகிற மாதிரி உட்காந்துக்கலாம். அதாவது சேரோட சைட்ஸில் முன்னோக்கி உட்காந்துக்குங்க. நம்மளுடைய 90 டிகிரி மறக்காமல் மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய முதுகுத்தண்டும் தைஸும் சேரக்கூடிய அந்த 90 டிகிரி மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய தொடை பகுதியும் கால் பகுதியும் சேரக்கூடிய அந்த 90 டிகிரியும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. சேருடைய ஹாஃபில் உட்காருங்க. உங்களுடைய ரெண்டு பாதமும் தரையில் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், பெல்விக் போன் வரக்கூடிய டில்ட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த டில்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பொருளை சப்போர்ட்டுக்கு நம்மளுடைய ரெண்டு கால்கள் கிடையில் வச்சுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் மேட் நம்ம ரெண்டு காலுக்கு இடையில் வச்சுருக்குறோம். நீங்கள் வாட்டர் பாட்டில்ஸ் அல்லது உங்களுடைய வெயிட் ஏதாவது டம்பிள்ஸ் இருந்தால் ஒரு 1 kg அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எனி திங் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ரெண்டு காலுக்கும் இடையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நடுவில் வைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரெஷர் உங்களுடைய பெல்விக் மசில்ஸில் ஏற்படும். ஸோ அது தேவையில்லாத டில்ட்டை உருவாக்காது. அதே நேரத்தில் நம்மளுடைய போஸ்சர் மாறாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நிதானமாக சேரோட சப்போர்ட்டோட உங்கள் ரெண்டு கைகளையும் பிடிச்சு நல்ல ட்விஸ்ட் பண்ணணும். உங்கள் ஸ்பைனை, உங்களுடைய அடி வயிற்று பகுதியும் நல்ல வெளிநோக்கி திரும்புகிற மாதிரியான ஒரு பயிற்சி. அதே நேரத்தில் நம்ம அடி முதுகில் இருக்கக்கூடிய தசைகளும் பூர்ணமாக வேலைக்கு உள்ளாக்க போகிறோம். கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கால் மூட்டு ஒன்று ஒன்று தாண்டி போகக்கூடாது. கால் பாதங்கள் தரையில் தான் இருக்கணும். கால் பாதம் உயர்த்தி இருக்கக்கூடாது. 5 சுவாசங்கள் இதே நிலையில் இருந்துட்டு நிதானமாக ஆரம்ப நிலைக்கு வந்துடலாம். இப்போ எதிர்புறமாக செய்ய போகிறோம். அதுக்கு சேருடைய அடுத்த ஹாஃபில் உட்காந்துக்கலாம். கால்கள் ரெண்டத்தையும் சமமாக வச்சுட்டு இப்போ இடதுபுறமாக திரும்ப போகிறோம். உங்கள் கைகளால் சேருக்கோட ரெண்டு எண்டையும் பிடிச்சிட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட் நம்மளுடைய முதுகுத்தண்டில் ஏற்படுற மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய தோள் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி சமமாக ஒரே நிலையில் இருக்கணும். 5 சுவாசங்கள் இதே நிலையில் இருந்துட்டு நிதானமாக சுவாசத்தை வெளிவிட்டுட்டே ஆரம்ப நிலைக்கு வந்துடலாம். ரிலாக்ஸ்.